பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்தித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம், Psalms 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு நன்மை குறையப்படாது. இந்த கால வேளையில் என்ன நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நான் கர்த்தரை தேடுகிறேனா? நான் கர்த்தரை தேடுவேன் என்றால் நிச்சயமாக ஒரு நன்மை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் தருவார். ஸோ இந்த கால வேளையில் உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. நான் கர்த்தரை தேடுகிறேனா, மனுஷனை தேடுகிறேனா? நான் கர்த்தரை தேடுகிறேனா, இல்லாவற்ற உலக பிரகாரமான காரியங்களை நான் தேடுகிறேனா? நீங்கள் கர்த்தரை தேடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாரும் உண்மை தேடுகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், எல்லாரும் உண்மை தேடத்தக்கதாக நீ கிரியை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்மை தேடட்டும் ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவர் எல்லாரும் சுகமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு தீங்கு அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த நாளில் அவள் போகிற காரியங்கள்லாம் ஜெயமாய் முடியட்டும். அவங்க என்னென்ன காரியங்களை ஸ்டெப்பின் பண்ணி வைக்கிறார்களோ, விசா காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை காரியங்கள், ஆண்டவர் எதிர்கால திட்டங்கள், என்னென்னலாம் ஸ்டெப்பின் பண்ணி வைக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க செய்யுங்க. ஒரு குறைவிருக்கக்கூடாது. விசேஷமாய் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளோடும் அது கறந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவருடைய வருமானங்களை பெருகச் செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக வைங்கப்பா. எல்லா நன்மைகளை காண செய்யுங்கப்பா. விசேஷமாய் கத்தாவை சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சால்வேஷன் டிவி தடைகள் எல்லாம் விலக்குங்க. லைசன்ஸ் தடைகள் விலகட்டும். சுவிசேஷ தடைகள் எல்லாம் விலகட்டும். அன்றைய இந்த ஊழியத்திற்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பட்டும். அன்றைய ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, தாங்குகிறவர்களை எழுப்புங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீரே கூடது வழி நடத்துங்க. இதனால் வருகிற எல்லா காணிக்க தசமாளி ஆசீர்வதிங்கப்பா. அதை ஊழியத்துக்கு புரோஜனமாய் மாற்றுவீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, அதை கொடுத்து கலங்காதீங்க. விசேஷமாய் வெனஸ்டே நடக்கிற உமன்ஸ் பிரேயரில் உங்களை யாரும் அன்புடன் அழைக்கிறேன். சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் பிரேயர் இருக்கும். உங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளெஸ் யூ.